தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் நெல்லை மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் மேலப்பாளையத்தில் உள்ள கட்சி அலுவலகத்தில் வைத்து ஞாயிற்றுக்கிழமை மாலை நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் ஜமால் தலைமை தாங்கினார். மாவட்ட பொருளாளர் சாந்தி ஜாபர், மாவட்ட துணைச் செயலாளர் முத்துவீரன், சந்தைப்பேட்டை செய்யது இளைஞர் அணி அப்பாஸ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில செயலாளர் தாளை உமர் பாருக், நெல்லை மண்டல செயலாளர் அப்துல் ஜப்பார் ஆகியோர் கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். கூட்டத்தில் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி சிறைவாசிகள் விடுதலை கோரி மதுரையில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் நெல்லையில் இருந்து திரளாக கலந்து கொள்வது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையோடு கடந்த 2-3 ஆண்டுகளாக தொடர்ச்சியான போராட்டம், இதுக்கு முன்னாடி 10 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக போராட்டம் பண்ணி வருகிறோம். ஆனால் இந்த 2-3 ஆண்டுகளாக தொடர்ச்சியான போராட்டங்களும் பொதுக்கூட்டங்களும் பல்வேறு எம்எல்ஏக்களை சந்தித்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் சந்தித்து அவர்களிடத்திலே சட்டமன்றத்திலே நீங்கள் பேச வேண்டும், இதுபோன்று சாந்தன் முருகன் பேரறிவாளர் ராகுல் பயஸ் உட்பட 7 தமிழர் விடுதலைக்காக தொடர்ச்சியாக சட்டமன்றமே தீர்மானம் நிறைவேற்றி அது இன்று அவர்களுடைய விடுதலை சாத்தியமானது, அதுபோல எப்படி 7 தமிழர்கள் விடுதலையோ அதே போல இஸ்லாமிய தமிழர்களுடைய விடுதலைக்காகவும் தொடர்ச்சியாக நீங்களும் என்ன செய்யணும் சட்டமன்றத்தில் குரல் கொடுக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களுக்கு எங்களுடைய கோரிக்கையை 40க்கும் மேற்பட்ட சிறைவாசிகளுடைய அடங்கிய அந்த கோரிக்கை புத்தகத்தை அவர்களிடம் கொடுத்து அவர்களை சட்டமன்றத்திலே பேச வைத்துள்ளோம். இப்போ விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சி ஆளுநர் சானாவாக சட்டமன்றத்தில் பேசுகிறார், நமது முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்கள் சட்டமன்றத்திலே பேசினார். இப்படி பல்வேறு எம்எல்ஏக்களை சட்டமன்றத்திலே பேசக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறது இந்த தமிழக மக்கள் ஜனநாயகத்தை. அதுபோல் அது மட்டுமல்லாமல் நமது தேர்தல் வாக்குறுதியிலே தற்போது முதல்வராக இருக்கின்ற மு க ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியிலே என்ன சொன்னார் என்றால், இந்த 10 ஆண்டுகளுக்கு மேல் 20 ஆண்டுகளுக்கு மேல் கடந்த சிறைவாசிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்ற ஒரு தேர்தல் வாக்குறுதியை கொடுத்தார். அந்த தேர்தல் வாக்குறுதி அடிப்படையிலே 2 ஆண்டுகள் கழித்து இன்னும் இல்லை அந்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றலை. தமிழக அரசுக்கு நாங்கள் வைக்கிற கோரிக்கை என்னென்னா, தொடர்ச்சியாக நாங்கள் போராட்டத்தின் மூலமாக பொதுக்கூட்டத்தின் மூலமாகவும் பல்வேறு வகையிலே வைக்கின்ற கோரிக்கை என்னென்னா, நீங்கள் எப்படி வாக்குறுதி அளித்தீர்களோ இஸ்லாமிய குடும்பங்களின் ஓட்டுக்காக நீங்கள் எப்படி வாக்குறுதி அளித்தீர்களோ அந்த வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றுங்கள். அதுபோது எங்களுக்கு நாங்கள் வந்து கோரிக்கை வச்சுக்கொண்டே இருந்தோம், நீங்கள் உங்கள் வாக்குறுதியை கொடுத்தீங்க, அந்த வாக்குறுதி அடிப்படையில் உங்களை நம்பி நாங்கள் என்ன செஞ்சோம், விடியல் பிறக்கும் இஸ்லாமிய சிறைவாசிகளுக்கு விடியல் பிறக்கும், அவர்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் நாங்கள் செஞ்சோம், உங்களுக்கு வாக்களித்தோம், பெருவாரியான 95% இஸ்லாமிய குடும்பங்கள் உங்களுக்கு தான் வாக்களித்தாங்க, அதிமுக பிஜேபி கூட்டணியை எதிர்த்து இஸ்லாமியர்களுக்கு வாழ்வளிப்பார் விடியல் கொடுப்பார் என்ற நம்பிக்கையில் வாக்களித்த மக்களுக்கு நீங்கள் என்ன செய்ய விடியல் கொடுங்க, அந்த சிறைவாசிகளுக்கு விடுதலை கொடுங்க என்றதான் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். சார்பாக தமிழகம் முழுவதும் சிறைவாசிகளை விடுதலை செய்ய கோரி பல்வேறு ஆர்ப்பாட்டங்களும் பொதுக்கூட்டங்களும் முற்றுகையும் நடந்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் வருகின்ற 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதுரையில் வைத்து சிறைவாசிகளை விடுதலை செய்ய கோரி பொதுக்கூட்டம் ஒன்று நடைபெற உள்ளதால் இன்று அனைத்து தோழர்களையும் மாவட்ட நிர்வாகிகளையும் அழைத்து அது சம்பந்தமாக மசோதா செய்யப்பட்டு செல்வதற்கு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டன. தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி பழனிபாபா பேரவை காலை 8:00 தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி சார்பில் எதிர் வருகின்ற 6ஆம் தேதி மதுரையில் வைத்து 10 ஆண்டுகளுக்கு மேல் சிறையில் உள்ள சிறைவாசிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்று ஒரு கண்டன பொதுக்கூட்டம் ஒன்று நடைபெற உள்ளது. அதன் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் இன்று நெல்லை மாவட்ட அலுவலகத்தில் வைத்து முக்கியமான நிர்வாகிகள் வைத்து ஆலோசனை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போது தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா, தமிழக முதல்வர் வந்து தேர்தல் வாக்குறுதியின் போது சிறைவாசிகளை வந்து விடுதலை செய்வோம் என்று சொல்லியிருந்தார். அதன் அடிப்படையில் வந்து எதிர்பார்த்திருக்கிறோம், விடுதலை இதுவரைக்கும் சிறைவாசிகள் ஆகவில்லை. தொடர்ந்து தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி சார்பாக அதோடய தலைவர் கே எம் ஷரீஃப் அவர்கள் தலைமையில் அனைத்து சட்டமன்ற உறுப்பினரும் சந்தித்து கோரிக்கை அடங்கிய மனுவை வந்து கொடுத்து சந்தித்து வருகிறோம். உடனடியாக விடுதலை ஆக வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி நெல்லை மாவட்ட செயலாளர் ஜமால். சரி.